வேம்பையர் பாயோட செகண்ட் எபிசோடுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி ஒரு எபிசோடு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ரூகாவை காட்டுறாங்க, ஒரு பில்டிங்கோட டாப்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட கைட்டோ வந்துட்டு, ஏன் எதுக்காக அந்த பொண்ணோட ரத்தத்தை நீ குடிக்காம விட்ட அப்படின்னு அவர் கேட்கும் போது நம்ம ரூகாக்கு சில ஞாபகங்கள் வருது. அதாவது மக்கூட்டோ இவங்களை காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் லைட்டா போட்டு காட்டுறாங்க. அடுத்த சீன்ல மக்கூட்டோவை காட்டுறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் இவங்க தண்ணியில விழும் போது ஏற்பட்ட சம்பவங்கள் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. இவனை பார்க்கும் போது என் கிரஷ பாக்குற மாதிரியே இருக்கு. இப்ப கைட்டோ ரூகா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ ஒரு வேம்பையர், அதை மறந்துடாத, நீ ஒரு பொண்ணோட ரத்தத்தை குடிச்சாதான் உன்னால இளமையாவும் இருக்க முடியும் சாகாமையும் இருக்க முடியும். நீ அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிக்கலன்னு சொல்லிட்டு ரூகாவோட வாய பாக்குறாரு. ரூகாக்கு பல்லு பெருசா இருக்கு, அது ஏன் தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப ரூகா யோசிச்சு பாக்குறாரு. மக்கூட்டோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த தண்ணியில, அந்த நாவுகள்லாம் அவருக்கு வருது. அதை நம்மளுக்கு விஷுவலா லைட்டா போட்டு காட்டுறானுங்க, எனக்கு அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிக்கணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படியே நம்ம மக்கூட்டோவை காட்டுறாங்க, அவங்க இந்த போட்டோஸ பாத்துட்டு இருக்கும் போது ஐயோ இன்னைக்கு டின்னருக்கு வேற பிரின்ஸை கூப்பிட்டு இருந்தானே அப்படிங்கறது அவங்க நாவகத்துக்கு வருது. சோ என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரூகாவும் கைட்டோட்ட சொல்லிட்டு இருக்காரு, அதான் எனக்கு பல்லு வளர்ந்துருச்சு இல்ல, கண்டிப்பா நான் யாரையாவது கடிச்சே தீருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருங்க. எதையோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கைட்டோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம மக்கூட்டோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க வழியில எப்படியாவது பிரின்ஸி கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு தனக்குள்ள பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கச்ச, இவங்களுக்கு முன்னாடி ரூகா போறதை பார்த்துட்டு ரூகா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட் நீ தண்ணியில விழுந்ததை நினைச்சு உனக்கு கோல்டு பிடிச்சிருமோ நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன், பட் நீ இப்ப ஸ்கூலுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரூகா சிடுமுஞ்சி இல்லையா, சோ கம்முன்னு போய்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் தம்பி ரூகா இன்னைக்கு நம்ம கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ரூகா என்னத்துக்கு இது இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காப்புல. இப்ப அவங்க பிரின்சி ரூமுக்குள்ள போகும்போது பிரின்சி வந்து யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, ஆமா மக்கோட்டோ இங்க தான் இருக்காங்க, நான் சொல்லிடுறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனை வைக்கிறாரு. மக்கோட்டோக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, ரூகாவை வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்றாரு. இதை கேட்டு மக்கோட்டோக்கு சரியான ஷாக்கு. ஐயோ ரூகாவெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம், அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ஸ்கூலுக்கு புதுசு இல்லையா, அதனால செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க அவனை என்ன நம்பி விடுங்க, நான் அவனை மாத்தி காட்டுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பிரின்சியும் உனக்காக விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ரூகாவை என் கிளாஸ்லயே ஒரு முக்கியமான பர்சனா மாத்தி காட்ட போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பும் போதுதான் நாகம் வருது. அச்சோ நம்ம சாரி கேட்க தானே வந்தோம் சொல்லிட்டு, சார் சார் சாரி சார் நேற்று என்னால வர முடியாம போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, ரூகா மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு உன்னால எப்படிமா டின்னர் எல்லாம் அட்டன் பண்ண முடியும், சேர்மேன் வேற ஒரு நாள் நம்ம ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னே இவங்க பிரின்சியோட அம்மா சேர்மேன் போட்டோவை பார்த்துட்டு சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்ப ரூகா கிளாஸ்க்குள்ள போய் உட்காந்தோன்னா ரூகாவை அங்க உள்ள பொண்ணுங்கலாம் ரவுண்டு போட்டு, ஏ ரூகாவை நம்ம வெளியே போலாமா, என்ன கூப்பிட்டா நீ பேசவே மாட்டேற, ஓவரா தான் பண்ற அப்படின்னு சொல்லி பேச்ச போடுதுங்க. நம்ம ரூகாவும் என்ன சுத்தி ஃபேன்ஸ் ஆனா எனக்கு காத்தே வரலன்னு சொல்லி கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கிளாஸ் லீடர் பொண்ணு வர இவர் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குறாரு. அந்த பொண்ணு பயத்துல அதோட பிளேஸ்ல சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கு. ரூகா பாத்துன்னு இருக்காரு, கிளாஸ்ல எல்லாம் கீச் மீச் கீச் மீச்சின்னு கத்தின இருக்குங்க, இந்த மனுஷங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்காப்புல. அப்பனு பார்த்து மக்கூட்டோ வந்துடுறாங்க, எல்லா பசங்களும் வாத்தி கம்மிங் ஓடுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இடத்துல போய் நின்றுட்டு குட் மார்னிங் மேம்னு சொல்லிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம மக்கோட்டோ என்னப்பா எல்லாரும் அதிசயமா கிளாஸ்க்கு வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நேற்று நிறைய பேர் நல்ல ஸ்கோர் எடுக்கல, சோ நம்ம இன்னைக்கு ரீடெஸ்ட் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பேப்பர் ரூகா கிட்டையும் போகுது, ஆனா நம்ம ரூகா சிடுமுஞ்சி ப்ரோமேக்ஸ் இல்லையா, சோ அந்த பேப்பர் எடுத்து டெஸ்க்ல வச்சுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ரூகாவோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டை காட்டுறாங்க, அங்க அவங்களோட ஆன்டி அவங்க அப்பா கிட்ட, அப்பா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு பேக் பெயின் இருக்கு, ஆனா அவர் சொல்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லுவாங்க, காசை மட்டும் வாங்கிப்பாங்கம்மா அதெல்லாம் வேஸ்ட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த அக்கா இதெல்லாம் வேலை காக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா வந்துட்டு அப்படிலாம் வெட்டக்கூடாது இப்படிதான் வெட்டணும்னு சொல்லி வாங்கி வெட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதை பாக்குற அந்த அக்காக்கு சமகாண்ட ஆகுது. அடுத்த சீன்ல ஸ்கூல காட்டுறாங்க, எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டு பாடி. அப்பன்னு பார்த்தாங்க ரூகா இல்ல, ரூகா எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க உள்ள பசங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நீங்க பாட்டு பாடும் போது மட்டும்தான் உங்க வாயை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கோட்டோ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பியானோ வசிக்கிறாங்க, பசங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ரூகாவை காட்டுறாங்க, அவர் ஒரு பிரிட்ஜ் மேல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா மக்கோட்டோ இவர்கிட்ட அன்பா நடந்துகிட்டதெல்லாம் இவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கைட்டோ சொன்னதும் இவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. உனக்கான பொண்ணை நீ தேர்ந்தெடுத்து அவங்களோட ரத்தத்தை குடிச்சா மட்டும்தான் உன்னால வேம்பையர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுவும் இவர் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதுங்க. அப்பதான் வேம்பையர் பாய்ங்கிற டைட்டில் போடப்படுது. இப்ப நம்ம ரூகாவை காட்டுறாங்க, அவர் ஸ்கூல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது எல்லா பொண்ணோட கழுத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு போகும்போது அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உனக்கு விஷயம் தெரியுமா, ரூகா என்ன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுது. இதுக்கு மேல அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரூகா அங்க வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரூகா கிளாஸ்க்குள்ள போய் பாக்குறாரு, அங்கேயும் கூட்ட கூட்டமா இருக்குது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கு. சரி அதுகிட்ட பேச்சை போட்டு அதை உசார் பண்ணி அதோட ரத்தத்தை குடிச்சிடலாம்னு இவர் போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்
வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குது. ஒன்னும் இல்ல, கண்ணில் தூசி விழுந்துருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சரி கண்ணை காட்டு நான் ஊதி விடுறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லி ஒன்னும் புரியாம இவர் அந்த ஸ்கூலையே சுத்திட்டு இருக்கும் போது அவங்க கிளாஸ்ல லீடரா இருக்கிற அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு லைப்ரரி போயிட்டு ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஸ்கூல்ல ஏதோ டிராமா ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக நான் புக்கை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்காதன்னு சொல்லிட்டு வேம்பையர்க்கான புக் எடுத்து கொடுக்குறாரு. இதை படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அந்த பொண்ணு கேக்குது, இல்ல வேம்பையர்ஸ்க்கெல்லாம் வந்து எமோஷன் இருக்காது, அவங்க மனுஷங்க மாதிரி கிடையாது, அவங்க தேவையில்லாத விஷயத்துக்காக எல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்துப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்படிலாம் பேசி இவர் அந்த பொண்ணோட மைண்டை மாத்திட்டு அந்த பொண்ணோட கழுத்தை அப்படியே கடிக்கலான்னு போகும்போது அங்க ஒரு பையன் வந்துடுறான். ஏப்பா இந்த கிளாஸ் இருப்ப எங்கப்பா போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டு வந்துடுறானா. சோ நம்ம ரூகாவோட இந்த அட்டம்ப்டும் ஃபெயில் ஆயிடுது. இப்ப அந்த பையன் வந்து என்ன பாத்துட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது இவங்க திரும்பி பாக்குறாங்க. அங்க ரூகாவை காணும், ரூகா கொடுத்த அந்த புக்கு மட்டும் கொஞ்சம் தூரத்துல இருக்குது. அடுத்த சீன்ல நம்ம மக்குட்டோவை காட்டுறாங்க. அவங்க மியூசிக் ரூமுக்கு போகும்போது அங்க எல்லா பசங்களும் இருக்காங்க ரூகாவை தவிர. சோ ரூகா இல்லாமலாம் இதை பண்ண முடியாது, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் பண்ணணும்னு சொல்லும் போது அங்க உள்ள பசங்க ரூகாலாம் தேவையில்லன்னு சொல்லவும் சில பொண்ணுங்களும் ரூகாலாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த லீடர் பொண்ணும் ஆமா மிஸ் சொல்றது கரெக்ட் தான், ரூகா இருந்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி இப்ப நம்ம வோக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னு ரூகாவை தேடி போறாங்க. ரூகா ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் ரூகா இங்க என்ன பண்ற, நீ ஏன் கிளாஸுக்கு வரல? இந்த பாரு ரூகா, அது ரொம்ப ஜாலியா இருக்கும், எல்லாரு கூடயும் சேர்ந்து நீ பாட்டு பாடலாம், சரி நாளைக்காவது வா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ரூகா அதை கண்டுக்காம போய்கிட்டு இருக்காரு. இதான் தூரமா இருந்து பிரின்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரியான சுட்டி பையப்பா இந்த ரூகா அப்படிங்கிற போல. இப்ப ரூகா அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஆன்டி வந்து அவங்க தாத்தாக்காக மாவு மிஷின் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க தாத்தா நான் கையாலேயே அரைப்பேன் அதுதான் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லப்பா உங்களுக்கு பேக் பெயின் எல்லாம் அடிக்கடி வருது, சோ மிஷினை வச்சே நம்ம பண்ணிடலாம், மிஷின்லாம் சரியா வேலையை செய்யாதுமா அப்படி சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் நடக்க இதை ரூகா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சின்ன பையன் கூட்டிட்டு போய் இந்த விவரத்தெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அம்மா வந்து மாவு மிஷின் வாங்கினாங்க, தாத்தா நான் கையிலேயே செய்யறேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நீ சொல்லு எது சரின்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நம்ம ரூகா எனக்கு தெரியல, எனக்கும் சரியா தெரியலன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். இப்ப ரூகா படுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாரு. நிலா தெரியுது, இருட்டிருச்சு, இவருக்கு பல்லு வேற பெருசாகுது. அடுத்த சீன்ல கைட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல ரூகாவோட கிளாஸ் லீடர் பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. பண்ணு பார்த்து ரூகா வந்து அந்த பொண்ணோட கழுத்தை அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற மாதிரியான கனவுகள் அந்த பொண்ணுக்கு வருது. எந்திரிச்சு பார்த்தவனதான் தெரியுது அது கனவுன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல ரூகாவை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு போகுது. ரூகா ஆஸ் யூஸ்வலா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காப்ல. இப்ப அந்த பொண்ணு ரூகா கிட்ட போயிட்டு நேத்து நீ கொடுத்த அந்த டிராகுலா புக்கை படிச்சு பார்த்தேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏன் இன்னும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ரூகாவை கேட்க, ரூகா அப்படியே பாத்துட்டு இருக்காரா, நேத்து நீ என்ன என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்கும் போது ரூகா முறைச்சு பாக்க, ஒன்னும் இல்ல நேத்து நைட் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிருது. இப்ப மொக்கட்டோ கிளாஸ்ல எல்லாரும் அந்த 86th பக்கம் எடுங்க அப்படி சொல்லிட்டு பாடத்தை நடத்தும் போது ரூகா மிஸ் ஆயிருக்கிறத கவனிக்கிறாங்க. ரூகா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தானே, ஏன் கிளாஸுக்கு வரல, அவனோட பேக் கூட இல்ல அவன் வரலன்னு சொல்லி பசங்க சொல்ல இவங்க போயிட்டு ரூகாவோட பெஞ்ச்ல பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல ஒரு ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க, அதை எடுத்து ஒரு டெஸ்க்ல வச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஃபார்மை பாக்குறாங்க. அடுத்த சீன்ல ரூகாவை காட்டுறாங்க, அவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கச்ச எதிரில கைட்டோ ஒரு பொண்ணோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு, டேட்டிங் போறாரு போல. அப்பன்னு பார்த்து ரூகா வேற திருட்டு மொழி முழிச்சிட்டு வந்துட்டு இருக்காரா, இப்படி எல்லாம் திருட்டு மொழி முழிச்சானா போலீஸ்காரன் உன புடிச்சுன்னு போய் செம அடி அடிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் கைட்டோ வீட்டுக்கு போகும்போது ரூகா கிட்ட சொல்றாருங்க, இன்னைக்கு அந்த பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டின்னு வரலாம்னு நினைச்சேன், கடைசியில உன்ன கூட்டின்னு வந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு நம்ம ரூகா நானா அவனை கூட்டினு வர சொன்ன, நீயா கூட்டின்னு வந்துட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காருங்க. தம்பி ரூகா பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி கைட்டோ சொல்லவும், இங்க பாருங்க கைட்டோ எனக்கு பல்லு வளர்ந்துருச்சு, இப்ப நினைச்சா நான் எந்த பொண்ணை எப்ப வேணா ரத்தம் குடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கரெக்ட் தான்ப்பா, ஆனா இன்ன வரையும் நீ ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு கைட்டோ கேட்க, எனக்கு இந்த மனுஷங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணவே பிடிக்கலன்னு சொல்லி ரூகா சொல்றாருங்க. மனுஷங்களை நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து நீ தனித்து இருக்க முடியும், அப்பதான் அவங்க ரத்தத்தை உன்னால குடிக்க முடியும்லாம் சொல்லி கைட்டோ சொல்ல நம்ம ரூகா அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம மக்கோட்டோவை காட்டுறாங்க, அவங்க பியானோ வச்சுக்கிட்டு இருக்கும் போது டப்புன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ரூகா விட்டு போன ஃபார்ம்ல ரூகாவோட பேர்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ரூகா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது அங்கதான் நம்ம மக்கோட்டோவும் இருக்காங்க. ரூகாக்காக ஃபில் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபார்ம் ரூகா கையில கொடுத்து, இங்க பாரு நீ கண்டிப்பா வரணும், உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பண்றதுனால என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரூகா அவரோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம மக்கோட்டோ சொல்றாங்க, இங்க பாரு ரூகா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியல, மனுஷங்களோட பாண்டிங் எப்படின்னு உனக்கு இன்னமும் தெரியல, நீ பழகி பார்த்தா மட்டும்தான் அதோட அருமை உனக்கு புரியும் அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம ரூகா எதுவுமே சொல்லாம அவரோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்ல இருட்டி எடுத்து நம்ம மக்கோட்டோ நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்சி. நம்ம பிரின்சி கூட இவங்க பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ரூகாவும் வலிக்கு வரானா இல்லையான்னு சொல்லி பிரின்சி கேட்க, நான் இன்னும் நம்பிக்கையா தான் இருக்கேன், ரூகா கண்டிப்பா என் வலிக்கு வந்துருவான்னு சொல்லி
சொல்லி மக்கோட்டோ சொல்லிக்கிட்டே அப்படியே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மக்கோட்டோ சொல்றாங்க, ரூகாவை பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு கிரஷ் மாதிரியா இருக்கான், என்னோட சின்ன வயசு கிரஷ் இப்படிதான், யாரு கூடயும் க்ளோஸே ஆக மாட்டான் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இவன் யாரு கூடயும் க்ளோஸ் ஆகாம தனியா இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மக்கோட்டோ சொல்ல, நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பிரின்சி சைட்ல ஒரு கோலை போட்டு விடுறாரு. உடனே மக்கோட்டோ ஷாக் ஆயினிக்க, அங்க பாரு டைம் என்ன ஆகுது, ஸ்கூல் கதையெல்லாம் ஸ்கூல்ல பேசிக்கலாம், இந்த ரூகா உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் போல, அப்படிலாம் இல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான், அந்த டைம்லயும் இந்த ஸ்கூல் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கணுமான்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சி சொல்லிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க அப்பயும் ரூகாவை பத்தி தான் பேசுறாங்க, இதனால பிரின்சிக்கு லைட்டா காண்டாகுது. அடுத்த சீன்ல ரூகா எந்திரிச்சு அந்த ஈவெண்ட்டுக்கு போவாரா சொல்லி ரூகாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அதே ஆர்வத்தோட நம்ம மக்கோட்டோவும் ஸ்கூலுக்கு வெளியே நின்று ரூகா வருவாரா சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கிளாஸ் ரெப் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு மேடம் டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி மக்கோட்டோவை உள்ள கூட்டிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க பியானோ வாசிக்க அங்க உள்ள பசங்க எல்லாம் பாட்டு பாட அதை அந்த வயசான மக்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரூகா வராதது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியே இவங்களும் பியானோ வாசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பியானோட ஷேடோல இவங்களுக்கு பின்னாடி ரூகா வர்றதை அவங்க பாத்துறாங்க. அங்க எல்லாருமே சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கத நம்ம ரூகாவும் பாக்குறாரு. என்னடா இவனுங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரூகாக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே அந்த வயசான மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மக்கோட்டோவும் வேற லெவல்ல பியானோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ரூகா ஏதோ வினோதமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மக்கோட்டோ போயிட்டு நீ வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரூகா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது அங்க அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, அங்க உள்ள கஸ்டமர்ஸும் சந்தோஷமா இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அந்த மனுஷங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து கைட்டோ வராரு. கைட்டோ வந்தோடனே கைட்டோ கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மனுஷங்க எல்லாம் கொஞ்சம் நாள செத்து போக போறாங்க, ஆனா ஏன் இவங்க இவ்வளவு சந்தோஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படி சொல்லி கைட்டோ கிட்ட கேட்கும் போது கைட்டோ சொல்றாரு, இந்த மனுஷங்க அப்படிதான் வாழ்ற கொஞ்ச நாள்ல அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் பாப்பாங்க, ஆனா நம்ம அப்படி கிடையாது, நம்மளுக்கு மரணமே கிடையாதுன்னு சொல்லி கைட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு புரியுது, இன்னைக்கு இரவுக்குள்ள யாரோட ரத்தத்தையாவது நான் குடிச்சே தீர்றேன்னு சொல்லி ரூகா சொல்றாரு. இப்ப மக்கோட்டோவை காட்டுறாங்க, அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்களோட ஸ்கூல் டைம்ல எடுத்த அந்த புகைப்படத்தை பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து டைம் ஆயிடுச்சே என்ன பண்றதுன்னு தெரியாம அறக்க பறக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த போட்டோவும் அதுல அவங்கள அறியாம எடுத்து வச்சிடறாங்க. அப்படியே இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க வழியில கரெக்டா அந்த போட்டோ கீழே விழுந்துருது. அந்த போட்டோவை எடுத்து பிரின்சி பார்க்கும் போது, ஓ இவன மாதிரியே ரூகா இருக்கிறனால தான் இவ ரூகா மேல ரொம்ப ஆர்வம் காட்டுறாளோ அப்படின்ட்டு பிரின்சிக்கு லைட்டா தோணுது. இப்ப ரூகாவோட கிளாஸ காட்டுறாங்க, எல்லா பசங்களும் அரட்ட அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ் லீடர் பொண்ணு அந்த வேம்பயர் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல மியூசிக் ரூமுக்கு மக்கோட்டோ போகும்போது அங்கதான் நம்ம ரூகாவும் இருக்காரு. இவங்க அந்த முதியோர் இல்லத்துல பாடின பாட்டை இவர் பியானோல வாசிட்டு இருக்காரு. இதை பாக்குற மக்கோட்டோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அவங்களும் போய் ஹெல்ப் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரூகாக்கு பல்லு எல்லாம் பெருசாகுது. உடனே இவர் மக்கோட்டோவை கடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கும் போது அப்படியே அந்த கிளாஸ் லீடர் பொண்ணு அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த சீனியும் காட்டுறாங்க. அது என்ன படிச்சுக்கிட்டு இருக்குன்னா, வேம்பியர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, இரவு நேரத்துல ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க, அவங்க விரும்புறவங்கள கூட அவங்க கொலை பண்ண தயங்க மாட்டாங்க அப்படிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா மக்கோட்டோவை கடிக்க போகும்போது மயங்கி விழுந்துடுறாரு. அவங்க ரூகாவை எழுப்புறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா நம்ம ரூகா எந்திரிக்கிற மாதிரியே தெரியல, இதுக்கு மேல விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா டாக்டரை கூப்பிடுறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ரூகா முழிக்கிறாரு, அவருக்கு எதிரில கைட்டோ வர்றாரு. இங்க பாரு ரூகா, உன்னோட பாடி ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு, நீ ரத்தத்தை குடிச்சா மட்டும்தான் சக்தி வாய்ந்தவனா இருக்க முடியும், இல்லனா நீ மனுஷங்களோட ரொம்ப வீக்கானவனா ஆகி செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு இவர் ஷாக்கார அந்த சமயத்துல எபிசோட் 2 முடியுது. மக்களே நான் வீடியோ போறதுக்கு லேட் ஆகுதுன்னு உங்களுக்கு என் மேல செம்ம காண்டா இருக்கலாம், பட் என்னோட சிச்சுவேஷனையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் போயிட்டு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றேன், ஏன்னா பினான்சியலா நான் எங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், யூடியூப்ல இருந்துலாம் அவ்வளவா ஏர்னிங்ஸ் வரமாட்டுது எனக்கு சொல்ல போனா, ஸோ பினான்சியலா நான் சப்போர்ட் பண்ணும், அதுக்கு நான் வேலைக்கு போயே ஆகணும், ஸோ அதையும் விடக்கூடாது உங்களையும் விடக்கூடாதுங்கிற ஒரு கட்டத்துல இப்ப நான் இருக்கேன், அதனால வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஸோ இவ்வளவு நாள எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இனிமேட்டு நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேர்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.